குட் மார்னிங். அதாவது ஆர்டிக்கல் 32 என்ன போட்டிருக்குன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் கேரண்டீடு, கேரண்டி கொடுக்குது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் பார்ட் 3 இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், தவறுகை மறிக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு ஆர்டிக்கல் 32 சொல்லுது. ஆனால் இங்கே ஸ்டேட்டில் 226 ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிளினரி பவர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் தான் டைரெக்டாக ஆர்டிக்கல் 32 போட முடியும். இங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தாலும் ஆர்டிக்கல் 226 போடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் இல்லாமல் இந்த ஆர்டிக்கல் 13 தவறு நடந்திருந்தால் கூட, ஆர்டிக்கல் 13 ஏற்றப்பட்ட சட்டங்கள் தவறுகள் இருந்தாலும், உங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் தவறு, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷனு இந்த மாதிரி இருந்துன்னா இங்கே சேரல். ஸோ 32 ஓட 226 பவர் அதிகம். ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டாக நேரடியாக போகலான்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் இருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி பவர் 226 இருக்குது, 32 அது கிடையாது. இந்த 226 நீங்கள் போடுற அந்த உத்தரவுக்கு மேலே ஹைகோர்ட்லேயே டிவிஷன் பெஞ்சுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் நேராக ஆர்டிக்கல் 134, 136 ஸ்பெஷல் லீவ் பெர்ஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 32 போட்டிங்கன்னா டைரெக்டாக டிஸ்போஸ் ஆகும், மேற்கொண்டு அப்பீல் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரிட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ஏபிஎஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் செர்சோரி, அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி செர்சோரிஃபைடு மேண்டமஸ், ரிட் ஆஃப் டிக்ளரேஷன், ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், ரிட் ஆஃப் கோ வாரண்டோ இப்படி இருக்குது. இதில் குறிப்பாக ரிட் ஆஃப் மேண்டமஸ்னால் என்ன அது தெரிஞ்சுக்கணும். உயர்நீதிமன்றம் வந்து நீ இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு மேண்டமஸ் உத்தரவு கொடுக்குறதா பேர் மேண்டமஸ். இந்த செய் அல்லது செய்யாதேன்னா என்னென்னா, இந்த ஆர்டிக்கல் 12 இருக்கிற அத்தாரிட்டி சட்டப்படி எதை செய்யணுமோ அதை செய்ய மறுத்தா மேண்டமஸுக்கு ஹைகோர்ட்டு போட்டு நீ இது மாதிரி சட்டம் இருக்குது நீ செய்யணும் செய்யலை செய் அப்படி, இதை மாதிரி செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது அவங்க செய்கிறாங்க. சட்டமே இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, ஒரு நடைமுறை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் இந்த மாதிரி நீ செய்யாத அப்படின்னு கொடுக்குறதா ரிட் ஆஃப் மேண்டமஸ். இது வந்து இதுக்கு தனியாக நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுது. ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸில் வந்து பெரும்பாலும் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக தரப்படுகிற உத்தரவு. அதுக்கப்புறம் ஹேபியஸ் கார்பஸ், பிணமாகவோ அல்லது ஆலையோ ஆஜர்படுத்துவதற்காக உயர்நீதி ஆட்கொணர்வு மனுன்னு போடணும். இந்த ஏபிஎஸ் கார்பஸ் வந்து கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1898 482 ஒரு செக்ஷனில் ஏபிஎஸ் கார்பஸ் போடலாம் அப்படின்னு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொவிஷனை நீங்கள் படித்து பாருங்கள், வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி. அதில் என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் ஏபிஎஸ் கார்பஸ் போடலான்னு இருக்குது. சட்டப்புறம்பாக ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா விடுதலை செய்கிறதுக்கு மாத்திரம்தான் ஏபிஎஸ் கார்பஸ் இல்லை, ஏதோ ஒரு சட்ட உத்தரவு வச்சுக்கிட்டு அவர் ஜெயிலையோ அவர் பாதுகாப்பில் வச்சுருக்கும் போது அதில் அவருடைய ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்படுது, அவருடைய ரைட் டு லீவ் பாதிக்கப்படுதுன்னா ஏபிஎஸ் கார்பஸ் போடலான்னு இருக்குது. காலை வணக்கம்.